18 வருடங்களுக்கு முன்பு சித்திக் இயக்கத்தில் நடிகர் விஜய், சூர்யா, தேவயானி, வடிவேல், ராதாரவி, ரமேஷ் கண்ணா மற்றும் பலரது நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிய படம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தில் காமெடி நடிகர் வடிவேலு கான்ட்ராக்டர் நேசமணி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். வடிவேலுவின் இந்த காமெடியால் படம் முழுவதும் ரசிகர்கள் குலுங்கி குலுங்கி வயிறு வலிக்க சிரித்து மகிழ்ந்தனர். அதில் ஒரு முக்கிய காமெடியாக வடிவேலுவின் கட்டளைப்படி ரமேஷ் கண்ணா தேவையில்லாத ஆணியை பிடுங்கும்போது கைதவறி சுத்தியலை வடிவேலுவின் தலையில் போட்டு விடுவார். இதனால் வடிவேலு கோமா நிலைக்கு சென்று விடுவார். இதை சமூக வலைத்தளத்தில் குறும்புத்தனமாக போட்டு அதை தற்போது பெரிய அளவில் ஹிட்டாக்கிவிட்டார் ஒரு இளைஞர். அந்த இளைஞர் பெயர் விக்னேஷ் பிரபாகர். இவர் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தைச் சேர்ந்தவர். சிவகாசி PSR கல்லூரியில் சிவில் இன்ஜினியரிங் படித்துவிட்டு தற்போது துபாயில் பணியாற்றி வருகிறார். வெளிநாட்டில் சிவில் இன்ஜினியரிங் லேர்னர்ஸ் என்ற ப்ரொஃபைல் பெயருள்ள ஒரு பெண்மணி விக்னேஷிடம் சாட்டிங் செய்துள்ளார். அப்போது அவர் சுத்தியல் படத்தை போட்டு இதற்கு உங்கள் ஊரில் என்ன பெயர் என்று கேட்டுள்ளார். அதற்கு விக்னேஷ் இதனுடைய பெயர் சுத்தியல் என்றும் அதிலிருந்து டங் டங் என்று சப்தம் வரும் என்றும் இந்த சுத்தியல் ஜமீன் அரண்மனையில் வேலை பார்த்த கான்ட்ராக்டர் நேசமணியின் தலையில் விழுந்து தலை பிளந்து விட்டது என்றும் கூறினார். அதற்கு வெங்கடேஷ் என்பவர் இப்போது அவர் நலமாக உள்ளாரா என்று கேட்க அதற்கு விக்னேஷ் உடனடியாக அவருக்கு தண்ணீர் அடித்து முதலுதவி செய்தோம், இப்போது அவர் நிலைமை பரவாயில்லை என்று சொல்ல அதற்கு வெங்கடேஷ் மறுபடியும் அந்த கான்ட்ராக்டர் நேசமணிக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் என்று பதிவிட்டார். இந்த ஒரு சாதாரண பதிவுதான் தற்போது உலக அளவில் ட்ரெண்டாகி இந்த ட்ரெண்டிங் உலக அளவில் 4வது இடத்தை பிடித்துள்ளது. தற்போது இந்த கான்ட்ராக்டர் நேசமணி ட்ரெண்டிங்கை அடுத்த லெவலுக்கு கொண்டு சென்றுள்ளார் திருப்பூரைச் சேர்ந்த ஆடை தயாரிப்பாளர் விமல். இவர் நேசமணி கதாபாத்திரத்தை பயன்படுத்தி டிஷர்ட்டுகளை தயாரித்து முடித்துவிட்டார். இது தற்போது வெளிநாடுகளுக்கு லட்சக்கணக்கில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. காட்டன் மற்றும் பாலிஸ்டர் துணிகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த டிஷர்ட் தமிழகத்தில் சென்னை, கோவை, நெல்லை, திருச்சி உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் துபாய், சவுதி அரேபியா போன்ற வெளிநாடுகளுக்கும் தற்போது ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.